பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும் அக்னி கோலிவுட்ல இப்ப ரீசண்டா ஹாட் டாபிகா போயிட்டு இருக்கிறது சுசித்ராவோட இன்டர்வியூ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க சுசித்ரா அதுல அவங்க அவங்க முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் நடிகை தனுஷ் நடிகை த்ரிஷா இவங்க பத்தின ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க சூழல் இப்படி இருக்கும்போது போது பட்டியலின மக்களை இழிவா கார்த்திக்குமார் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒண்ணு இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஆடியோ தான் இப்ப கார்த்திக் குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்கு யார் அந்த ஆடியோவை வெளியிட்டா அப்படி அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சுஜித்ரா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த பேட்டி முழுக்கவே சர்ச்சையும் பிரச்சனையுமா தான் இருந்துச்சு அதுல வந்து அவங்களோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் வந்து ஒரு கே அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னும் அவரும் தனுஷும் ஒரே ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன குரூப் வச்சிருக்காங்க என்ன பார்ட்டி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா சில கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த லீக்ஸ் விவகாரத்துல த்ரிஷா மாதிரியான ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோட ட்விட்டர் அக்கௌண்டையுமே கார்த்திக் தான் அவங்க கிட்ட போய் கொடுத்துருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ஒரு புதிய கிளப்பி இருந்துச்சு எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணாங்க இருக்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குரூப்பே இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடியோ ஒன்று ரீசன்டா வெளியாயிருக்கு அந்த ஆடியோல சுசித்ரா கிட்ட கார்த்திகுமார் பேசுற மாதிரி தான் இருக்கு சோ அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுல முக்கியமா வந்து பட்டியலின மக்களை வந்து ரொம்ப தரக்குறைவாகவும் அவங்கள வந்து இழிவாகவும் பேசுற மாதிரி கார்த்திக் குமார் அவரோட வாய்ஸ்ல வந்து இருந்துச்சு சோ அந்த ஆடியோ சமூக வலைதளத்தில் பயங்கரமா ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஆடியோவை வெளியிட்டது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சோ கார்த்திக்கோட அந்த ஆடியோக்கு பலரும் வந்து எதிராக நிறைய கடுமையான விமர்சனையும் வச்சிருந்தாங்க சட்டப்பூர்வமா அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கோரிக்கை வந்து முன் வச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிச்சிருக்கிறாரு கார்த்திகுமார் அவரு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு அந்த வீடியோல அது வந்து என்னோட குரலே கிடையாது அப்படிப்பட்ட வார்த்தைகளே நான் பேசல சோ இது யாரோ வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க இந்த பிரச்சனை இன்னும் வேற மாதிரி மாதிரி திசை திருப்புறதுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சோ இப்படி ஒவ்வொரு எவிடன்ஸா வெளியே வர வர இந்த பிரச்சனைகள் அப்படின்றது பூதாகரமா தான் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போறது அப்படின்றத வந்து பொறுத்திருந்தா பாக்கணும் இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச புதுசுல கார்த்திகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோல இந்த எல்ஜி பி முகம் அப்படின்றது வந்து ரொம்ப இழிவான அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க சுசித்ரா ஸோ ஒருவேளை நான் வந்து கேவா இருந்தேன் நான் வந்து ஒரு ஹோமோ செக்ஸுவலா இருந்தேன்னா அதை சொல்றதுக்கு நான் ரொம்ப தைரியப்படுறேன் பெருமைப்படுறேன் ஸோ நான் வந்து இதுலயும் மறைக்க போறது கிடையாது அழுக போறது கிடையாது அப்படின்ற மாதிரியும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க பேசினதுக்கு திரும்ப சுசித்ரா ஏதாவது ரிப்ளை கொடுப்பாங்களா அவங்க என்ன பண்ண போறாங்க தான் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பேராண்டாரிஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி